ஐயா மூப்பனார் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். என்னென்றால் சிறு வயதிலிருந்தே பார்த்து நான் வளர்ந்த ஒரு நியாயமான அரசியல் தலைவர், எல்லா இயக்கத்தினராலும் போற்றி போற்றப்பட்டவர். அது மட்டுமல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில் சில தலைவர்களை பார்த்து இவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்த சில தலைவர்களில் ஐயா மூப்பனாரும் அவர்களும் ஒருவர். இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்தமட்டில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு எனது தந்தை ஒரு பாதயாத்திரை நடத்தினார்கள். அந்த பாதயாத்திரையில் நான் மருத்துவராக, உறுப்பினராக அல்ல, மருத்துவராக அவர்களுக்கு சிகிச்சை செய்து சென்று கொண்டிருந்தோம். அப்ப எனது குழந்தைக்கு 10 மாதம். நாங்க வந்து ஐயா மூப்பனார் ஐயா வீட்டில தான் தீபாவளிக்கு கலந்து கொண்டோம். அப்போது அப்பா கூட வந்த 97 பேருக்கும் உடை எடுத்திருந்தார்கள். ஐயா ஞாபகமா கேட்டார், ஐயாவோட டாக்டர் டாட்டர் டாக்டரா வராங்களே, அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கும் துணி எடுத்தீங்களா அப்படின்னு. அவங்க கேட்டதுனால நடுராத்திரி போய் எனக்கு ஒரு சேலையும் என் குழந்தைக்கு ஒரு சட்டையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அது இன்னைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதனால அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடோடு கூடிய தலைவர் அவர்கள். அவர் அமைதியாகவே சில புரட்சிகளை செய்து கொண்டிருந்த நல்ல தலைவர். ஆக ஒரு இன்னைக்கு ஆளுநரா இருந்தா கூட சின்ன குழந்தையிலிருந்து பார்த்து ஒரு மகிழ்ந்த ஒரு தலைவர் என்ற வகையில் அவரை போற்றுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அதே மாதிரிதான் சகோதரர் வாசன் அவர்களும். அவர்கள் தந்தை வழியில் மிக ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்பவர். ஆக அவர்களையும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மகிழ்கிறேன். என் இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள்.